ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி பாப்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு நீங்கள் கூட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குட்டி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பக்கோடா பண்ணிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வச்சு பக்கோடா எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு காட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைப்பூ வந்து நான் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது அது கூட போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வெங்காயம் போடாமல் கூட நம்ம வாழைப்பூ மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைப்பூவில் தண்ணி இருக்கும், அதுக்காக தண்ணி ஊற்றாமல் மேக்ஸிமம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, டீ காஃபி இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.